உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இரண்டாவது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்துடைய திருமணத்துக்கான ரிசப்ஷன் வந்து இன்னைக்கு சென்னையில் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் ரொம்பவே கோலாகலமாக நடந்துட்டுருக்கு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து ஆல்ரெடி அஸ்வின் அப்படின்ற ஒரு தொழிலதிபரை வந்து திருமணம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் தேவ் அப்படின்ற ஒரு குழந்தையும் இருக்குது. இந்த சமயத்தில் விஷாகன் வந்து தற்போது சௌந்தர்யா ரஜினிகாந்த் இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த திருமணத்துக்கான ஏற்பாடு வந்து மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நேற்று தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசனை வந்து இந்த திருமணத்துக்காக அழைப்பு விடுத்திருந்தார். இதுக்கான ஃபோட்டோஸ்லாம் கூட தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது. இந்த சமயத்தில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அதுக்கப்புறமா விஷாகன் இவங்க ரெண்டு பேருடைய திருமணத்துக்கான ரிசப்ஷனுக்கான ஃபோட்டோ வந்து தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது. நாளைக்கு இவங்க ரெண்டு பேருக்கான திருமணம் நடைபெறும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரிசப்ஷனுக்கு வந்து ஏராளமான திரைத்துறை பிரபலங்கள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கப்புறமா லதா ரஜினிகாந்த் வந்து வரவேற்பு வழங்கிட்டு இருக்காங்க. இதுக்கான ஃபோட்டோஸ் கூட தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது. சரி, இப்போ சௌந்தர்யா ரஜினிகாந்த் அதுக்கப்புறமா விஷாகன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.